மார்னிங் டு ஆல். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைவர் ராஜகோபாலாச்சாரியார். ஸோ இவர் இரண்டு முறை தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவர். இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பும் முதலமைச்சராக இருந்தார், வாங்கிய பின்பும் முதலமைச்சராக இருந்தார். ஸோ இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் சாணக்கியர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அரசியலில் கொடிகட்டி பறந்தவர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கடைசி காலத்தில் அவருடைய கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எப்படி அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் வருவது காங்கிரஸுக்கு தான் மிக தீவிரமாக பாடுபட்டவர். ஆனால் கடைசியில் காங்கிரசுக்கு ஏன் பாடுபட்டோ, காங்கிரசுக்கு எதிரான மனநிலை உருவாக வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டாங்க ஜவஹர்லால் நேரு மற்றும் இந்திரா காந்தி அம்மையார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இவருக்கு ஏற்பட்டது. அவரை பற்றி சற்று பார்க்கலாம். இவர் சேலத்து மாம்பழம் அழைக்கப்படும் ஒரு நபர், சேலத்தை சேர்ந்தவர். இவர் சேலத்தில் நகர்மன்ற உறுப்பினராக 1911 இருந்திருக்கிறார். பின்பு 1905 சுதேசி இயக்கம் வரும்பொழுது கூட பாபு சிதம்பரம் பிள்ளை மற்றும் ராமலிங்க பிள்ளை இவர்களோடு இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதுல மகாத்மா காந்தி 1919 தமிழகத்துக்கு வரும்போது இவரை தான் சந்தித்தார். சந்தித்து இவருடன் தான், இவர் தான் அவருக்கு வந்து எல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தார். ஸோ இந்த மாதிரி வெள்ளையினை வெளியேறிய இயக்கம் வரைக்கும் அவர் கூடவே இருந்தார். அது இல்லாமல் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து தமிழகத்தில் வந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தார். உப்பு சத்தியாகிரகத்தை வந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தார் தமிழ்நாட்டில். இந்த மாதிரி மகாத்மா காந்திக்கு மிகவும் உற்ற ஒரு துணையாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். தென் 1937 தான் காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடுகிறது. அதுவரை 1920 வரைக்கும் வந்து நீதி கட்சி தான் தமிழகத்தை ஆண்டு வந்தது. 37 போட்டியிடும் பொழுது காங்கிரஸ் வெற்றி பெற்று அவருடைய முதலமைச்சராக வருகிறார். முதலமைச்சராக வந்து இந்தி மொழியை இவர் தமிழகத்தில் கொண்டு வருகிறார். அப்போதான் அறிஞர் அண்ணா மற்றும் பெரியார் இவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து எதுக்குறாங்க, கண்டிப்பாக வந்து இந்தி மொழி தமிழகத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி இருந்தாலும் இவர் வந்து அதை வந்து திரும்ப வந்து என்ன பண்ணுறாரு, இவங்கெல்லாம் எடுத்தோடனே அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் 1939 இரண்டாம் உலகப் போர் வருது. இவர் வந்து வெளியே போயிடுறாரு. காங்கிரஸ் கட்சி வந்து என்ன பண்ணுது, ஆட்சியை கலைத்து விட்டு வெளியே போகிறாங்க. தென் குட் இண்டியா மூமெண்ட், அடுத்து 1952 வந்து மறுபடியும் சுதந்திரம் வாங்கிய பிறகு இங்கே வந்து என்ன பண்ணல, காங்கிரஸுக்கு வந்து தனி பெரும்பான்மை கிடைக்காமலே மற்ற கட்சிகளின் ஆதரவோடு காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது. அப்போ 1952 வரைக்கும் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கிறார். இப்படி முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்னர் பெரியாருக்கும் இவருக்கும் நெருங்கிய நட்பு உண்டு. ஸோ பெரியார் அறிஞர் அண்ணாதுரையை சந்தேகப்படுவதற்கு இவர்தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து 1948 அவர் வந்து ஏன் வந்து திருமணம் பண்ணார் மணியம்மை அப்படின்னா, இவர் சொல்லிதான், ஏன்னா அண்ணாதுரை நம்பாதீங்க, ஸோ அவங்க வந்து உங்களை கழட்டி விட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய கட்சிக்கு திராவிடர் கழகத்துக்கு நீங்க ஒரு வாரிசு உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிதான் மணியம்மையை திருமணம் பண்ணி, அதனால வந்து என்ன பண்ணாரு, அண்ணாதுரை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சுட்டு அவர் தனியாக போயிட்டாரு. ஸோ அதனால இவர் மீது அப்பவே பெரியாருக்கு கோபம் வந்துருச்சு. இவர் சொல்லி கேட்டுதான் நம்ம அண்ணாதுரை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்றோம், பெரியார் வந்து ஃபீல் பண்ணிருக்காரு. தென் 1952-53 காலகட்டத்தில் இவர் மறுபடியும் வந்து குலக்கல்வி அப்படின்னு சொல்லாம ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார். அதற்கு வந்து குலக்கல்வின்னு பேர் வச்சதெல்லாம் வந்து பெரியார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவார் பெரியார் வந்து இவர் மேல இருக்கக்கூடிய கோபத்தெல்லாம் இதன் மூலம் தீர்த்து கொள்வார். ஸோ மீண்டும் என்ன பண்றாருனா மிகப்பெரிய அளவுக்கு வந்து இவருக்கு எதிராக போராடுகிறார் இந்த குலக்கல்வி திட்டத்தில். ஸோ அதன் முடிவில் கடைசியாக இவர் வந்து என்ன பண்றாரு, பதவியை விட்டு வெளியே போய் காமராஜர் வருகிறார். சரியா? ஸோ இந்த காலகட்டம் அப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா வந்து நிஜலிங்கப்பா, சஞ்சீவ் ரெட்டி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவர் மறுபடியும் வரணும்னு விருப்பப்படுறாங்க. அதுக்குள்ள காமராஜர் நேரு கூட வந்து ரொம்ப நட்பு பாராட்டி, அப்புறம் இந்திரா காந்தி வர்றாங்க. இந்திரா காந்தி வந்தோடனே இவருக்கும் நேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய விரிசல் வந்து ரொம்ப அதிகமாயிருது. ஸோ ஆரம்ப காலத்தில் நேருக்கு வந்து பக்கபலமாக இருந்தவர் இவர் தான். பின்பு இந்திரா காந்தி வந்த பிறகு விரிசல் அதிகமாவது, காமராஜர் உள்ள என்ட்ரி ஆயிறாரு. காமராஜர் என்ட்ரி ஆன பிறகு தமிழ்நாட்டிலிருந்து அவர் தான் முக்கியத்துவம் பெறுகிறார், இவருக்கு முக்கியத்துவம் இழந்து விடுகிறது. ஸோ இது போன்ற சூழலில் தான் 1959 சுதந்திரா கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சி 1962 தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு தமிழகத்தில் வெற்றி பெறுகிறது. யாரோடு சேர்ந்து, திமுகவோடு சேர்ந்து. காங்கிரஸ் நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. ஸோ அரசியல் துரோகம் இப்போ இல்லை, அப்போ இருந்தே இருக்குது. அரசியல் என்றால் துரோகம் என்பது சகஜம் என்பதை இந்த வரலாற்று மூலம் நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போ வந்து காங்கிரஸ் நமக்கு துரோகம் பண்ணிடுச்சு, காங்கிரஸ்க்காக நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், பட் இந்திரா காந்தி வந்தோடனே நம்மளை வந்து கலட்டி விட்டார் நேரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த கட்சி ஆகாதுன்னு சொன்னாரோ, எதை வந்து விமர்சனம் செஞ்சாரோ, ஹிந்தி வேணும்னு சொல்லி இவங்கெல்லாம் ஹிந்தி
வேணான்னு சொன்னாங்க. சோ கடைசி இவரும் வந்து ஹிந்தி வேணான்னு சொன்னார். மீண்டும் வந்து 1967 டிஎம்கே கூட வந்து கூட்டு வச்சாரு, வெற்றி பெற்றாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. சோ அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனாரு. சோ அப்ப வரைக்கும் இவருக்கு வந்து ஹாப்பி. ஆனா வந்து அங்க வந்து நேரு கூடவோ, லால் பகதூர் சாஸ்திரி கூடவோ, தென் வந்து இந்திரா காந்தி கூடவோ நல்ல உறவு இல்லை மத்தியில். சோ அப்போ இந்த உறவெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவர் தமிழ்நாட்டுல இருந்து காமராஜர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ இவர் கலட்டி விடப்பட்டார், இவருக்கு வந்து அங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சவொடனே இவர் வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். பின்பு இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இவரை கலட்டி விட்டது. அது எப்படி அப்படின்னா வந்து இவர் எந்த கொள்கையை வேணாம்னு சொன்னாரோ, மது கொள்கை, மதுவை வந்து என்ன பண்ணக்கூடாது, நாட்டுடைமை ஆக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில வந்து ரொம்ப தீவிரமா இருந்தார் இந்த ராஜாஜி. கடைசியா அறிஞர் அண்ணா இறந்த பிறகு கருணாநிதி வருகிறார். சோ அவர் வந்து என்ன பண்றாரு, மதுவை கொண்டு வருகிறார். மது கொண்டு வந்த பிறகு இவருக்கும் கருணாநிதிக்கும் இடையே வந்து மீண்டும் பிளவு வருகிறது. கடைசியா நொந்து போய் நம்ம அந்த அரசியலே வேணாம். சோ அரசியல்ல வந்து எல்லாருமே வந்து இப்படிதான் இருக்கிறாங்க. நாம எந்த வழியில வந்தாலும் அங்க வந்து என்ன பண்றாங்க, முட்டுக்கட்டைகள் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அரசியல் வந்து அறமற்றது, அரசியல் என்றால் அங்கு அறத்தை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி காலத்தில் மிகவும் நொந்து காமராஜர் அதே போன்றுதான் மிகவும் நொந்துதான் வந்து என்ன பண்ணார், அவர் இறந்து போனார். அதே போன்றுதான் இவரும் மிகவும் நொந்து இறந்து போனார். ஜேபின்னு சொல்லக்கூடிய ஜெயபிரகாஷ் நாராயணன், சோ அவரும் வந்து என்ன பண்ணாரு, கஷ்டப்பட்டு என்ன பண்ணோம், 1979 ஆட்சியை பிடிச்சி முராஜ் தேசாய் வந்து நம்ம வந்து பிரதமர் ஆகணும், கடைசி அவங்களுக்குள்ள ஒற்றுமை எல்லாமே இப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேருமே வந்து இந்த மாதிரி அரசியல் ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டு இறந்தார்கள் என்பதுதான் செய்தி. சோ அரசியலில் அறம் என்பதை எதிர்பார்க்க கூடாது, துரோகம் என்பதுதான் தலை தூக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம். இது இப்ப இல்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்குது. இதுதான் இந்திய அரசியல். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.